2024-2025 ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. நிதி பற்றாக்குறையை அரசு கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக பெருமிதம். இரண்டு ஆண்டுகளில் 5 லட்சம் ஏழை குடும்பத்தினரை வறுமையிலிருந்து மீட்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்த நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. குடிசைகளில் வாழக்கூடிய 8 லட்சம் குடும்பங்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்ட கலைஞர் கனவு இல்லத்திட்டம். பயனாளிகளுக்கு தலா 3.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் வரும் 2030 ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். முதற்கட்டமாக 2024-2025 ஆண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதி வழங்க தமிழ் புதல்வன் திட்டம். ஊரகப் பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். 2.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மெட்ரோ ரயில் விட 4625 கோடியில் திட்ட அறிக்கை. ஆவடி பரந்தூருக்கும் மெட்ரோ ரயில் நீட்டிக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. மெட்ரோ ரயில் வழித்தடத்தை சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை 4625 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெறப்பட்டு ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பிற்காக ஒப்புதல் கோரப்பட உள்ளது. மேலும் கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலும் குந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலுமான 2ஆம் கட்டத்தின் நீட்டிப்பு வழித்தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். சமூக நிதியை மையமாக கொண்ட நிதிநிலை அறிக்கை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் பெரும் கனவுகளை மாபெரும் இலக்காக கொண்டிருப்பதாகவும் பாராட்டு. வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நிதி நிர்வாகத்தை சரியாக செய்யாமல் கடன் சுமைகளுக்கு மத்தியில் மத்திய அரசின் மீது பழி போடுவதாக வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. பொக்கிஷம் போன்ற நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பாராட்டு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று பாமக குற்றச்சாட்டு. வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் அமைச்சர் MR K பன்னீர்செல்வம். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அறிவிப்புகள் இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பு. இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க அடுத்த 100 நாட்கள் மிக முக்கியமானவை என்று மு க ஸ்டாலின் கருத்து. கடமை உணர்வோடு ஓய்வின்றி உழைக்க வேண்டும் என்று திமுகவினருக்கு அறிவுறுத்தல். மக்களவைத் தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கிய திமுக. 2000 ரூபாயை கொடுத்து மனுவை வாங்கிச் செல்லும் திமுகவினர். நாளை முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை மக்களவைத் தேர்தலுக்கான விருப்ப மனு பெறும் அதிமுக. பொது தொகுதிக்கு 20,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாயும் விட்டம்ப கட்டணமாக நிர்ணயம். இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இலக்கு. பெண்கள் உள்பட அனைத்து தரப்பு வாக்காளர்களையும் சேர்க்க கவனம் செலுத்துமாறு சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழக கட்சியில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் தர முடிவு. புதிதாக கட்சியில் சேருவோரின் பணியை பொறுத்தே பொறுப்பு வழங்கவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு தந்த கரும்பு விவசாய சின்னத்தை மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்க வலியுறுத்தல். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் சீமானின் கோரிக்கை மனுவை அளித்தது நாம் தமிழர் கட்சி. தெற்கு நோக்கி செல்லும் ஆம்னி பேருந்துகள் போரூர், சூரப்பட்டு மற்றும் கிளாம்பாக்கத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது.
மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவை குறிப்பிட்டு போக்குவரத்து ஆணையர் எச்சரிக்கை. ஜெயலலிதா பயன்படுத்திய நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். மார்ச் 6 தேதியன்று கொடுக்குமாறு கர்நாடக அரசுக்கு பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் சர்ச்சை பதிவை வெளியிட்ட எஸ் வி சேகருக்கு 1 சிறை, 15,000 ரூபாய் அபராதம் விதித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. வட மாநிலங்களைப் போல புதிய படங்களை 8 பிறகே ஓடிடியில் வெளியிட தமிழ் திரையரங்கு உரிமையாளர்கள் கோரிக்கை. கோரிக்கை ஏற்கவில்லை என்றால் வேலைநிறுத்தம் செய்வது மற்றும் சிறிய படங்களுக்கு டிக்கெட் கட்டணம் குறைப்பு குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்க திட்டம். பிரபல கட்டுமான நிறுவனமான ஓஷன் லைஃப் ஸ்பேஸுக்கு எதிரான விசாரணைக்கு தடை விதித்தது உயர்நீதிமன்றம். சோதனை நடத்தி அமலாக்கத்துறை பதிலளிக்கவும் உத்தரவு. சண்டிகர் மேயர் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த விவகாரம். கேமராவை பார்த்தது ஏன், வாக்குச்சீட்டில் திருத்தம் செய்தது ஏன் என்று தேர்தல் அதிகாரிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியில் சரமாறி கேள்வி. அஜித் பவார் அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்று அறிவித்து தேர்தல் ஆணைய அறிவிப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுப்பு. புதிய சின்னம் கோரி ஆணையத்தை நாடவும் சரத்பவாருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அடுத்த நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். இதில் இடம்பெற்றக்கூடிய முக்கிய அம்சங்கள் குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. தமிழ்நாடு பட்ஜெட் 2024 இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக கலைஞர் வீடு கட்டும் திட்டம் மூலமாக கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே ஒவ்வொரு வீட்டுக்கும் 3.5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒட்டுமொத்தமாக 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்பதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கு. மத்திய அரசு தரப்பிலிருந்து ஒரு வீடு கட்டுவதற்காக அந்த கிராமப்புற வீடு கட்டும் திட்டம் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய நிதி போதுமானதாக இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த அறிவிப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6-12 வரைக்கும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்ட அந்த மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்று பார்க்கும்பொழுது கிறிஸ்தவர்களுடைய பள்ளி, இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட அந்த சிறுபான்மையினருடைய பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுவதன் மூலமாக கூடுதலாக மாணவிகளுடைய உயர்கல்வி என்பது உறுதி செய்யப்படும் என்றும், சிறுபான்மையினர் நலன் சார்ந்த கவனத்தை திமுக அரசு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 6-12 வரைக்கும் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு 1000 ரூபாய் ஒதுக்கீடு, அதாவது ஊக்கத்தொகை என்பது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அடிப்படையில் இந்த தேர்வு என்பது இருக்கும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. அடுத்த முக்கியமான திட்டம்னு எடுத்துட்டோம்னா ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் காலை சுற்றுண்டி உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுது. அரசு பள்ளிகளில் மட்டும் இருந்தது, இங்கேயும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது விரிவாக்கம் செய்யப்படுது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பெரும்பான்மையாக கிறிஸ்தவ பள்ளிகள் இருக்கிறது, இஸ்லாமிய பள்ளிகள் இருக்கு அப்படின்றதுனால தான் சிறுபான்மையின நலன் சார்ந்த ஒரு பார்வையை திமுக அரசு மேற்கொள்ளுது அப்படின்ற ஒரு விஷயமும் முன்னெடுக்கப்படுது. அடுத்ததாக இருக்கக்கூடிய அறிவிப்புன்னு பார்த்தோம்னா சென்னையில் விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரையிலும், கோயம்பேடிலிருந்து ஆவடி வரைக்கும், பூந்தமல்லியிலிருந்து பரந்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் என்பது செய்யப்படும் என்றும், 12,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு. கிளாம்பாக்கத்துக்கான அந்த கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மெட்ரோ திட்ட அறிவிப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டும். அடுத்த அறிவிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 லட்சம் ஏழைகளை வறுமையிலிருந்து விடுவிப்பதற்கான முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக யார் ஏழைகள் என்பது பொதுமக்கள் சார்ந்த மூலமாகவும், கிராம சபை கூட்டங்கள் மூலமாகவும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும், அவர்கள் கூடலாம் இணைந்து பணி செய்வதன் மூலமாக அவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களை வறுமையிலிருந்து மீட்பதற்கான வீடு கட்டி தருவது, அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியை உறுதி செய்வது, இந்த நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இருக்கு. இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருக்கு. அடுத்ததாக மூன்றாம் பாலினத்தவருக்கான உயர்கல்வி செலவுகள் முழுவதையும் அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கான உரிமைகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய போராட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த அறிவிப்பு என்பது அவர்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்யக்கூடியதாக அமையும். அடுத்த முக்கியமான திட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, வங்கி தேர்வுகளுக்கு தயாராவதற்காக 6 மாத உறைவிட பயிற்சி மையம் சென்னை, கோவை, மதுரை ஆகிய மாவட்டங்களில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 கோடி ரூபாய் நிதியம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்வுகளுக்கு போதுமான விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த அறிவிப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவதற்காக 2,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கல்வி கடன் ரத்து செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அந்த அறிவிப்பு இடம்பெறல அப்படின்னாலும் இந்த கல்வி கடன் சார்ந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது ஏற்கனவே கூட்டுறவு வங்கிகளில் கொடுக்கப்பட்ட அந்த கல்வி கடனோட உச்சவரம்பு அதிகரித்ததுக்காக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கா என்ற கேள்வியும் எழுது. அடுத்ததாக நாம பார்க்கறது தூத்துக்குடி மாவட்டத்தில் 2,000 ஏக்கர்ல விண்வெளி மற்றும் உந்துசக்தி பூங்கா அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட இந்த விண்வெளி ஆராய்ச்சி சார்ந்த ஈடுபாடு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசோட இந்த அறிவிப்பு என்பது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. இது அதுக்கு அடுத்தபடியாக மதுரையிலையும் திருச்சியிலையும் அதே மாதிரி கோவையிலையுமே கூட தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் டைடல் பார்க் என்பது இந்த 2 இடங்கள்ல கோவையில் ஐடி பார்க் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான நிதி ஒதுக்கீடையும் செய்திருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த பட்ஜெட்ல முக்கியமான அறிவிப்புகளாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.